கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆதியாகமம் 2:18 ஒருவர் வாசிக்கும்படி நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இந்த சப்ஜெக்டை எடுக்கணுன்னாலே கொஞ்சம் தைரியம்தான் வேணும். ஏன்னா பல பிரச்சனைகளும் சில நேரத்தில் ட்ராவல் ஆயிடுச்சுன்னா வீட்டில் இன்னும் சற்று நேரத்தில் அடமலையுடன் கூடிய இடியுடன் கூடிய கனத்தை மழை பெய்ய வாய்ப்பு உண்டுன்ற மாதிரி வானிலை அறிக்கை மாதிரி ஆகி போயிடும். நான் பல தடவை இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது தியானிக்கும் போதெல்லாம் ஏற்ற துணையை நான் உனக்கு, ஹலோ, ஏற்ற துணையை, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். உலகத்தின் முதல் பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஆனால் தேவன் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணலை, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பிரச்சனை தான். ஆதியாகமம் 6 வரும்போதெல்லாம் மோசை எழுதும்போது மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். இப்போ அப்படியே உங்களுக்குள்ளெல்லாம் ஓடும். அப்போ என் மனுஷனுக்கு ஏற்ற துணை அப்போ நான் தானா? இல்லை, எனக்கு ஏற்ற துணை தேவன் ஏற்படுத்தினது இதானா அப்படின்னு எனக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, நான் என் குடும்பத்தில் வச்சு நான் சொல்லவில்ல, பொதுவாக எல்லோரும் அவங்கவுங்களுக்கு ஏற்றதை தான் இணைச்சி வச்சுருக்காங்களா, இல்லை ஆண்டவர் பார்வையிலிருந்து பார்த்தா நீயா இஷ்டத்துக்கு அமைச்சிக்கிட்டதுக்கு அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சில வீடுகளெல்லாம் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி தேவன் திங்க் பண்ணால் எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பொண்ணையும் பையனையும், குடும்பத்தில் சண்டை, வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறாங்க நானாக தேடி வச்ச உனக்கு, நீ தானே தேடிக்கிட்ட, அப்படி ஒரு வார்த்தை வரும் இல்லையா? நீ தானப்பா தேடிக்கிட்ட, நீ தானே தேடி வச்சு இந்த அமைச்சிக்கிட்ட, படு நல்லா அப்படின்னு ஒருவேளை தேவன் சொன்னான். ஆதாமியாவளை சொல்ல வரல, நம்மளை சொல்கிறேன், நீ தானே நம்ம தேடிக்கிட்ட அப்படின்னு. அப்போ என்னுடைய துணை எங்கே? அப்போ என்னுடைய துணை யார்? ஏற்ற துணையை அப்படின்னு சொன்னால் தேவன் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, தேவன் இணைத்ததை மனுஷர்கள் என்ன பண்ணக்கூடாதா? பிரிக்கக்கூடாதா? அப்போ இன்றைக்கி நிறைய பேர் பிரிக்கிறாங்களே, அப்போ தேவன் அதை இணைச்சாரா? தேவன் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்காதிருக்க கடவர்கள் அப்படின்றாரு. நீங்கள்லாம் இந்த செய்தியை கேட்கும்போதே நீங்கள் என்ன தான் சொல்ல வர்றீங்க? அப்போ நீங்கள் அப்போ என்ன தான் சொல்ல வர்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தன்னால் எழும்பிடும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நானாக எதுவும் சொல்ல வரல, நம்ம மூத்தவங்க ஏதாவது சொல்லி வச்சுருப்பாங்கள்ல, நம்ம மூத்தவங்க யாராவது ஏதாவது எங்கன்னா சொல்லி வச்சுருப்பாங்களே, இதுக்கு சொல்யூஷன் இருக்கும்ல. அப்படி தேடி பார்த்தா பவுல் வந்து என்ன பண்ணுறாரு, நம்முடைய மூத்த சகோதரன் வந்து கொலோசியரில் எபேசியரில் சொல்கிறாரு 5:32 சொல்கிறாரு. வாசிங்க பார்க்கலாம், எபேசியர் 5:32 இதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு. அதை தான் நான் எடுத்து பேச போகிறேன். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இதில் என்ன இருக்குது ரகசியம்? மேலே இருந்து வாசிங்க பார்ப்போம். மேலே அப்படியே 33 வாசிங்க. எப்படியோ
எபேசியர் அஞ்சாவது அதிகாரம் 31-32 எபேசியர் அஞ்சாவது அதிகாரம் 32 அதுக்கு மேல் வசனம் அது எந்த அதிகாரம் அது இது நிமிஷம் மனுஷன் தன் எத்தனாவது வசனம் அது எத்தனாவது வசனம் அதான் சொன்னேன் 5:31 இது நிமிஷம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் இந்த ரகசியம் பெரியது நான் உங்கள் குடும்ப உறவுகளை பற்றி சொல்லல அப்படின்றத அங்கே எழுதியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் ஆனால் அதுதான் அதனுடைய அர்த்தமும் கூட அதனால தான் அந்த வரியில் எழுதுறாரு நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்னா அப்போ என்ன அர்த்தம் இங்கே குடும்பத்தை பற்றி நான் சொல்ல வரலன்னு ஆனால் இன்னைக்கு என்னாச்சு குடும்பம் கல்யாணம் ஆனால் மாப்பிள்ளையும் பொண்ணையும் தனியாக அமுச்சிடணும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மா விட்டு பையன் பொண்ணோட போயிடணும் இன்றைக்கி பல பிரசங்கங்கள் இருக்குது பல பேர் அப்படியும் நினச்சிக்கிறாங்க பல மருமகள் மகாலட்சுமி என்ன பண்ணுறாங்க அப்படியும் திங்க் பண்ணி என்ன பண்ணுறாங்க தனியாக கூட்டிகிட்டு போயிடுறது ஏன் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு ஆண்டவர் எங்கன்னா குடும்பத்தை பிரிப்பாரா எங்கன்னா குடும்பத்தை பிரிப்பாரா தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடனே இசைந்திருப்பான் அப்படின்னு இவருங்க எழுதியிருக்கிறாரு உடனே பவுல் என்ன பண்ணிட்டாரு என்ன சார் சார் ஏதோ சொல்கிறீங்க இடியுடன் கூட அடமழை பெய்ய போகுதுன்றீங்களா நான் தான் சொன்ன பாருங்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப டைட்டாக இருக்கும் ஆனால் நான் குடும்ப உறவுகளை குறித்து நான் பேச வரலை நான் கிறிஸ்துவையும் சபையை பற்றி நான் பேசப்போகிறேன் கிறிஸ்துவையும் சபையை பற்றி பேசப்போகிறேன் ஆதாமுக்கு அப்பா அம்மா யார் ஆதாமுக்கு அப்பா அம்மா வரணும்ல ஆதாமுக்கு அப்பா அம்மா யார் ரொம்ப யோசிக்கிறத பார்த்தா ஒரு எனக்கே சந்தேகமாக போல ஏதோ வச்சுருக்காங்க போல இருக்குது அப்படின்னு தோணுது இங்கேருந்து பார்த்தா ஓ ஏதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க போல இருக்குது அப்படின்ட்டு பாட்டு பாடுறமே தேவநாயக கத்துற தாயும் அவரே தந்தையும் அவரே தலாட்டுவார் சீராட்டுவார் தாயும் தகப்பனை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் ஏதேன் தோட்டத்தை விட்டால் வெளியேற போகிறான்றத சூட்சமாக அங்கே சொல்கிறாரு தாயும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியுடனே அவன் இசைந்திருப்பான் நடக்க போகிற சம்பவத்தை தான் அங்கே மென்ஷன் பண்ணாரே தவிர தாயும் தகப்பனையும் விட்டு நீ மனைவியுடனே இசைந்திருக்கணும் இன்றைக்கி எடுத்து வச்சு குடும்பத்தை பிரிச்சுட்டு இருக்கக்கூடாது ஒருவேளை கல்யாணத்தில் பேசுனா இந்த சத்தியம் நல்லாயிருக்குமோ இந்த சத்தியம் கல்யாணத்தில் சரி எங்கன்னா ஒரு கல்யாணத்தில் பேசுவோம் மேக்சிமம் நான் கல்யாணத்தில் யாராவது கூப்பிட்டாங்கன்னா வர்றதே கிடையாது போ நாட்டு அளவுடு போகிறதே கிடையாது ஏன் தெரியுமா நம்ம தான் கத்தின்னு கிடப்போம் அவன் பாட்டு ஒரே கும்பலாக சேர்ந்து கத்திக்கிட்டு இருப்பான் அங்கே நம்ம அசிங்கப்பட்டால் பரவாயில்ல தேவனுடைய வார்த்தையை அவமாக்கக்கூடாது யாரும் கேட்க மாட்டான் கல்யாண வீட்டிலலாம் நீங்கள் செய்தி கொடுக்கவே முடியாது நிச்சயமாக கொடுக்க முடியாது அதுங்க சும்மா ஃபார்மாலிட்டிஸுக்காக ஒரு பிஷப் வரணும் ஒரு பாஸ்ட் வரணும் ஒரு சத்தியத்தை கொடுக்கணும்னு பொண்ணும் அப்படியே கேட்க மாட்டாங்கங்கிறேன் அப்புறம் எங்கே அவருக்கு மைண்டெல்லாம் அவர் ஓடிக்கிட்டு இருக்கோம் என்னடா இவ்வளோ கடை இருக்கேன் சாப்பாடெலாம் கரெக்டாக வருமானு மரும பொண்ணுக்கே அது ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நைட்டே பிரிச்சிடலாமா இல்லை அது ஒரு வாரத்தில் கிளம்பி போயிடலாமா நாடு கடத்தி இல்லாமா பிரச்சனைன்னு அது உட்காந்து யோசிச்சுன்னு இருக்கோம் அங்கேருந்து எங்கே செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்குது
போன உடனே மாமியார் இடுப்பில் இருக்கிற கொத்து சாவியை எப்படி நம்மக்கிட்ட லவுட்றதுன்றதை திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கே அதுக்கு டைம் சரியாக இருக்கும். அங்கே போயிட்டு உன் தாயும் தகப்பனையும் விட்டு நீ மனைவியோடு இசைந்திருப்பான்னு மாப்பிள்ளை பார்த்து சொன்னால் செய்தி கொடுக்க கூப்பிட்ட மாமனார், அதாவது நம்ம நம்மளை கூப்பிட்ட ஃப்ரெண்ட், அவர் என்ன நினப்பார், வந்த உடனே பிரிக்கிறதுக்கு இவனே செய்தி கொடுக்குறான், அது மறந்துருந்தாலும் இவனே எடுத்து கொடுக்குறான் மாதிரி. அப்படி நம்ம திங்க் பண்ணக்கூடாது. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் திங்க் பண்ணுறனால தான் இன்றைக்கி அநேக குடும்பங்கள் நல்ல அழகாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய குடும்பங்கள் இன்றைக்கி விவாகரத்து வரைக்கும் போயிருக்கிறது. காரணம் என்னென்னா, எடுத்து பேசுகிற விஷயங்கள் தவறு, பைபிளை படிக்கும்போது அவங்க தியானிக்கிற அந்த எண்ணங்கள் தவறு. சரி, அங்கே தான் விட்டுட்டு சரி இங்கே வரலான்னு பார்த்தா, தேவன் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்காதிருக்க கடவர்கள் அப்படின்னு சொன்னால், தேவன் எனக்கு நீ இதை தான் வாட்சி வச்சுக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது. ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி தேவனுடைய பார்வையிலிருந்து பார்த்தா, நானாப்பா சேர்த்து வச்சேன் நீ தானப்பா தேடிக்கிட்டேன்னா, அப்போ அங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், சொந்த செலவுலையே என்ன பண்ணியிருக்கிறோம், அதை நீங்களே சொல்லிக்கிங்க. சரி, அதுக்காக சிக்கிட்டோன்றதுக்காக தேவன் விட்டுருவாரா சொல்லுங்களேன். மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும். சரி, நானே தான் தேடிக்கிட்டேன், நம்மளே தான் தேடிக்கிட்டோம், அது அப்படி கூட இருந்துட்டு போட்டோம், அப்படி கூட இருந்துட்டு போட்டோம். மனுஷ தேவன் இணைத்ததை மனிதர்கள் பிரிக்காதிருக்க கடவர்கள்னு தேவனுடைய பார்வையில் இருந்து பார்த்தா, நானே நினைச்சேன் நீ தானே தேடிக்கிட்ட, அதனால் காலம் முழுக்க அப்படின்னு விட்டுருவாரா? பிரச்சனையில் விடணும்னு சொன்னால் அவரை நான் எப்படி தேவனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? பிரச்சனையில் சிக்கியிருந்தால் அவரை நான் எப்படி தேவனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? பிரச்சனைகளுக்கும் பாடுகளுக்கும் போராட்டங்களுக்கும் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும்னு சொல்லும்போது தான் ஒரு விடுதலைக்காக என்ன பண்ணுறோம், தேவனிடத்தில் வர்றோம். அப்போ என்ன பண்ணுவார் அனாதையாக கிடந்த நம்மளை, அடிமைகளாக கிடந்த நம்மளை, சொந்த பிள்ளையாக இல்லாதபடி தத்து பிள்ளையாக கிடந்த நம்மளை தத்து எடுத்து பெத்தெடுத்த பிள்ளை பிள்ளைக்கு கொடுக்குற உரிமையை 100% நமக்கு கொடுத்தது போல், இணைக்காததை நாமளே தேடி இருந்தாலும் தேவன் அதை என்ன பண்ணுவார், கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த பிள்ளைகளை அங்கீகரித்து தேவன் என்ன பண்ணுவார், அதை உறுதி சாசனம் பண்ணி கொடுப்பார். அல்லேலூயா. ஏன் அந்த சந்ததியை வளர்த்தெடுக்க பெற்றெடுக்க தேவன் அதற்கு ஒரு அனுமதி கொடுக்கிறார். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. எவ்வளோ ரகசியங்கள் அடங்கி இருக்கு இந்த காரியங்களுக்குள்ள. ஆனால் நான் கணவன் மனைவி தேவன் சொன்னது போல மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு ஏதோ ஆண்டவர் ஜோடி சேர்த்து வைக்கிறார் போல இருக்கின்ற அந்த கான்செப்டில் நான் பேச வரலை. சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இன்றைக்கி முன்னெல்லாம் வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு ஒருத்தர் இருப்பார், அவரை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி கூட அந்த மாதிரி சில கிராமங்களெல்லாம் பார்க்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு வெத்தலை பாட்டி வச்சுட்டு போனார்னா அவர் யார், அவர் சின்ன இதை இந்த மாதிரி ஒரு வெத்தலை பட்டி ஒன்று வச்சுட்டு வாயில் வெத்தலை போட்டு போனார்னா அவர் யார், அவர் அவர் பொண்ணு பார்த்து கொடுக்குற ஒரு தரகர், வெத்தலை பட்டி கொஞ்சம் நாளில் மஞ்சள் பையா மாறிச்சு, என்ன பண்ணிம்மா? அவங்க காலங்கள் நாங்களாம் பார்த்தோம், நீங்களாம் அவங்களாம் பழகிருக்கலாம், அனுபவிச்சிருக்கலாம். நாங்களாம் எங்கள் அப்பா அந்த காலத்தில் படங்களை பார்த்து சினிமாவை பார்த்து மூஞ்சை பார்த்தாலே தெரிஞ்சிடும் வெத்தலை பட்டி ஒன்று இருக்கும், அவங்களாம் ப்ரோக்கர் அப்படின்னு தெரிஞ்சு. இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. www.maapullaivenum.com அல்லது www.ponnuvenum.com போட்டால் முடிஞ்சு போச்சு. எத்தனையோ இன்றைக்கி வலைதளங்களை உட்காந்துன்னு மேட்ச் பண்ணுறாங்க, முகத்தை பார்க்குறாங்க, முகத்தை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தொடர்பு கொள்கிறாங்க, செட்டானா பார்க்குறாங்க, செட்டானா போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் வேறு வேறு. இன்றைக்கி அப்படி மாறி இருக்குது. இப்போ மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு பொண்ணு பார்க்குறார். இங்கே வருவோம், எப்படி பார்க்குறாரு, மாப்பிள்ளைக்கு வீட்டில் பசங்களுக்கு நீங்கள் பொண்ணு பார்க்குற மாதிரி உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது, நீங்கள் கவலைப்படாதீங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு பொண்ணு பார்க்குறாரு.
பொண்ணு பார்த்தாரு. அதை தான் ஆதியாகமத்தில் வாசித்தான், தனியாக இருக்கிறது நல்லதில்லை, வயசாகிடுச்சு, அவன் வாலிபனாக இருக்கான், அவன் குமாரனாக இருக்கான், அவனுக்கு ஏற்ற துணையை என்ன பண்ணணும், பொண்ணு பார்த்தாரா இல்லையா? அப்போ நான் சொன்ன உடனே கொஞ்ச நேரம் சாக்காயிருப்பீங்க, என்னடா அது ஆண்டவர் தேவன் வந்து குமாரனுக்கே பொண்ணு பார்த்தாரான்னு. ஏற்ற துணையை நான் என்ன பண்ணுவேன், உண்டாக்குவேன்னு. அது ஏற்ற துணையாக இருந்துதா? என்னடா தேவனுடைய காரியங்களே கைவிக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, அதுக்கு ஆண்டவர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும், அதெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும். ஏற்ற துணையாக இருந்துதா? இருந்துதா சொல்லுங்க. உங்ககிட்ட நான் பதில் எதிர்பார்க்குறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு நான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். அங்கேயும் சொல்லியிருக்கலாம் அந்த வசனத்தை, அதை பவுல் இங்கே சொல்கிறாரு. இங்கே சொல்கிறனால அங்கே அதை எடுக்கக்கூடாதுலாம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அங்கேயும் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு ஏதனையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருந்து தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் இந்த பூமியில் நிறைவேற்றி முடித்தார். ஏவாள் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக இருந்துதா இல்லையா? எனக்கு ஒரு ரெண்டு ஆன்சர் அல்லது மூணு ஆன்சர் சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் பேசுவோங்க, மைண்டு கொஞ்சம் அப்படியே மின்னல் அடிக்கட்டும். சொல்லுங்களேன் என்ன பட்டிமா? சொல்லுங்கன்னு உங்கள்கிட்ட டைம் கொடுத்துருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆதாமுக்கு ஏவாள் ஏற்ற துணையாக இருந்துதா இல்லையா? நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு நல்லா விளங்குது. இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எப்படி அப்படின்னு இவர் கேட்பார். ஏற்ற துணையாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எப்படின்னு கேட்பார். அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கணும். எவ்வளோ நாளாக உங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. கரெக்டா? நான் கண்டிப்பாக அதையும் கேட்பேன். ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்களாக அதை சொல்லும்போது அது உங்களுக்குள்ளேருந்து வந்தனால அது நிலையாக நிற்கும், அந்த அந்த சிந்தை நிலையாக நின்றோம். 200% தாயார் ஏவாள் ஆதாமுக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்டார்கள். ஏன் அப்படின்னா ஏற்ற துணையை, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு துணையை உண்டாக்குவேன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு டாட் வரும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கு, ஏற்ற துணையை, பர்ஃபெக்ட் செலெக்ஷன். யார் பண்ணது, யார் பண்ணது, யார் பண்ண? தேவன் தன் பையனுக்கு அவர் பொண்ணு பார்க்குறாரு. எப்படி பார்த்தாரு, எப்படி பார்த்தாரு? ஏற்ற துணையை, இருதயத்துக்கு இருதயம் ஒத்து போகும்படி. வெளியில் வெள்ளையாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும், கருப்பாக இருக்கும், சிவப்பாக இருக்கலாம், அதெல்லாம் வேலை, வெளித்தோற்றம். இருதயத்துக்கு இருதயம் ஒத்து போனால் நீ மஞ்சளாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் மேட்ச் ஆகிடும், உண்டா இல்லையா? நீ குட்டையாக இருந்தாலும் நெட்டையாக இருந்தாலும் இருதயத்துக்கு இருதயம், ஆவிக்கு ஆவி ஒத்து போனால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். வெளியில் நீங்கள் அரவிந்த் சாமி மாதிரி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருந்தாலும் இருதயத்துக்கு இருதயம் ஒத்து போகலைனா அந்த குடும்பம் எப்படி இருக்கும், நரகத்தின் வாசலாக இருக்கும். வந்து பார்த்தா நல்லா அரவிந்த் சாமி மாதிரி இருக்காரு, ஐஸ்வர்யா மாதிரி, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இருதயம் ஒத்து போகல. ஆனால் தேவன் இங்கே தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு பொண்ணை பார்த்தாரு. எப்படி பார்த்தாரு, பர்ஃபெக்ட் ஜோடி, ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். ஆனால் நம்ம மைண்டில் என்ன ஓடி இருக்கோம், என்ன ஓடி இருந்திருக்கோம், ஏவாள் வந்து எப்படி இல்லை, சரியாக நடந்துக்கல, அப்படி தான் போயிருக்கோம்.
இப்போ இந்த இடத்துல இதை நம்ம தியானிக்கணும்னு சொன்னால் எப்படி நம்ம முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோமோ, மாம்சம் ஆவியுமாக பிரிக்கிறோமோ, அதே போல் என்ன பண்ணணும், ஏவால் முந்தின ஏவால் முந்தின ஆதாம் ஜோடி முந்தின ஆதாம் அவர் யார், பாவ மனுஷன். முந்தின ஆதாம் பாவ மனுஷன், பிந்தின் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். நல்லா உள்வாங்கிக் கொள்ளணும். தேவன் மனுஷனை மனுஷனை உண்டாக்கிட்டு இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். மாம்சம்னு சொன்னால் ஒரு மாம்ச சிந்த கெட்ட சிந்த பாவத்தின் செயல் அப்படி எடுத்துக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் மாம்சம்தான், அதில் இம்மியளவும் பாவம் கிடையாது. அப்போ ஆதாம் பிந்தினாதாம் அப்படி நம்ம பிரிக்கிற மாதிரி ஏவாளை என்ன பண்ணணும், முந்தின ஏவாள் அந்த முந்தின ஆதாமுக்கு ஜோடி, பிந்தின ஆதாம் பிந்தின ஏவாளுக்கு ஜோடி. ஒன்று ஒரு ஜோடி மாம்சம், ஒரு ஜோடி. இப்போ ஒரு அப்போ ரெண்டு பேர் ரெண்டு ஆதாம் ரெண்டு ஏவாள் அப்படி எடுக்கக்கூடாது. ரெண்டும் ஒரே மாம்சமாக இருக்கிறதுனால சிந்தையையும் ஆவியையும் சிந்தையையும் ஆவியையும் பிரிக்கணும். அப்போ ஏற்ற துணை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சாம்ராஜ்யம் கடந்து வந்தது முந்தின ஆதாமும் முந்தின ஏவாளினுடைய கிரியைகள். கரெக்டாகிச்சு, ஜோடி கரெக்டாகி போச்சு. சாம்ராஜ்யம் பிரிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து நிமித்தமாக, இயேசு நிமித்தம் பிரிக்கப்பட்டது பிந்தின ஆதாமாக. அப்போ அவருக்கு ஏற்ற ஜோடி வேணும். இப்போ யாருக்கு, எந்த ஆதாமுக்கு, எந்த ஆதாமுக்கு? ஹலோ, நல்லா கவனிங்க, தயவுசெய்து சொல்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு வாட்டி கேளுங்க. இந்த செய்தியை பார்க்குறவங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் கேளுங்க. தேவன் எப்படி அந்த ராஜ்யங்களை பிரித்து ஜோடியை பிரித்து ஜென்ரேஷனை எப்படி கொண்டு வரான்றது தெரியும். அதனால தான் பவுல் இங்கே ரொம்ப அனந்த ஞானமாக தேவ ஆவியில் ஏவப்பட்டு அழகாக கணவன் மனைவியை குறித்தே எழுதிட்டு வந்து 31-32 டிஸ்ட் வச்சு போயிட்டார். எபேசியில் வாசிங்க, 5வது அதிகாரத்தில் 27 வாசிங்க. கணவன் மனைவியை குறித்தே பேசிட்டு வந்து 31-32 ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ட்விஸ்ட் வைக்கிறத நம்ம கவனிக்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுத்தார். வாசிங்க இப்படி, கரை திரை அற்றதாக இருக்கும்படிக்கு அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அடுத்தது அப்படியே. இப்போ பாருங்கள், குடும்பத்துக்குள்ளே நுழையிறாரு பாருங்கள். இந்த அதிகாரங்களை நீங்கள் வீட்டில் நீங்கள் பொறுமையாக வாசிங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இப்போ வந்து ஃபேமிலிக்குள்ளே நுழையிறார். இந்த வசனத்தினூடாக அப்படியே குடும்ப உறவுகளுக்குள்ளே கொண்டு வர்றார். எப்படி கொண்டு வர்றாருன்றத கவனிங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை, இந்த இடத்துல உண்மையிலே எழுதுனதில் தங்கள்னு எழுதிட்டாங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படியே புருஷர்களும் மனைவிகளை அப்படின்னு போட்டிருந்த என்ன இருக்கும், மல்டிப்ளையில் போயிருக்கும். அப்படியே புருஷர்களும் மனைவிகளையும் எழுதியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். நிறைய சொல்கிறாரு போல இருக்குன்னு அப்படி போயிருக்கும். இப்போவே ஆளுக 2-3 போயின்னு இருக்குது. உண்மையாக தான் சொல்கிறார், 2-3 போயிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு இங்கே என்ன பண்ணிட்டாரு, தங்கள் மனைவிகளை வாசிங்க, தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து. இந்த வசனம் வந்து ஆதாமுக்கு பொருந்துமா பொருந்தாதா, இந்த வசனம் ஆதாமுக்கு பொருந்துமா பொருந்தாதா, பத்தோட பிள்ளை நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் புருஷன் தன் மனைவியை சொந்த சரீரங்களாக பாவித்துங்கிற வசனம் வார்த்தை ஆதாமுக்கு பொருந்துமா பொருந்தாதா, பொருந்தும், பொருந்தி தான் ஆகணும். ஏன்னா விதை அவர் தான், மனித குலத்தினுடைய வேர் அவர் தான். மனித குலத்துக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பொருந்தும், பொருந்தியே ஆகணும், அங்கே சொல்லப்படணும்.
அப்ப என்ன சொல்றாரு, புருஷர்கள் தங்கள் மனைவிகளை சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். அப்பா நல்ல வேலைடா, புருஷனுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு, மனைவியை பார்த்து சொல்லலை. மனைவியே நீ உன் புருஷனை சொந்த சரீரமாக பாவித்து நமக்கு சொல்லலை, அப்போ நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். நடுமண்டையில் ஆணி அடிப்பார், உச்சி இருக்குல்ல உச்சி இங்கே தேடி அப்படியே கை வச்சுப்பேன், இங்கே இருக்குல்ல இங்கே இங்கே இறக்கிடுவார் ஆணியை. அதனால தான் முன்னாடியே சொன்னார், இருவரும் ஒரே மாமிசம் ஒரே சரீரம்ன்ட்டாரு. தலைக்கு பேசுகிறாரு, தலைக்கு பேசுனது அத்தனையுமே அந்த அவயங்களுக்கு பொருந்தும். இங்கே கொட்டினா கீழே வரைக்கும் வலிக்கும் தெரியுமா, வலிக்குமா வலிக்காதா? அதெல்லாம் வலிக்காதுன்னா வாங்க கொட்டுறேன். கீழே வரைக்கும் வலிக்கும், எப்படி தெரியுமா, கொட்டுற கொட்டில் கீழே உட்காந்துருவீங்க, அங்கே வரைக்கும் வலி போயிடும், சல்லுன்னு இறங்கிடும். மற்ற இடத்துல அடிப்பட்டால் கூட அங்கே தான் வலிக்கும், உச்சியில் அடிச்சதுன்னா மின்னல் அடித்த மாதிரி இருக்கும். தலைக்கு சொல்கிறாரு, குடும்பத்துக்கு தலையார் புருஷன். புருஷனை பார்த்து சொல்கிறாரு, தங்கள் சொந்த மனைவிகள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து. அப்போ மனைவிக்கு சொல்லலை அப்படி எடுத்துக்கக்கூடாது, மனைவிக்கும் கீழ் வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் அர்த்தங்கள் அடங்கியிருக்கிறத கவனிக்க முடியும். வாசிங்க, இதை பாருங்கள், குடும்பத்துக்கு எழுதிட்டு அப்படியே கொண்டு வந்து சபைக்குள்ளே முடிவு பெறுறதை பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு ஞானம் சகோதரனாகிய பவுலுக்கு, பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அற்புதமாக அவர் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாரு. சரியாக அவர் தன்னை அதற்கு அவர் இசைந்து போயிருக்கிறார். வாசிங்க, தன் மனைவியினிடத்தில் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். கொண்டு வந்தார் பாருங்க, எப்படி கொண்டு வர பாருங்க, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை அப்படின்னு சொன்னால் அதில் மனைவியும் பிள்ளைகளும் அடக்கம் போஷித்து காப்பாற்றுகிறான். இப்போ எங்கே திரும்புகிறாரு பாருங்க, குடும்பத்தை சொல்லிட்டு நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் உடலுக்கும், புரியும்படி சொல்கிறேன், அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களுமாய் இருக்கிறோம். எப்படி சொல்கிறாரு பாருங்க, புருஷன் மனைவி மீது அன்பு செலுத்தணும், மனைவி நீயும் ஒரே சரீரம், உன்னில் நீ அன்பு கூறுவது போல் மனைவியிடத்தில் அன்பு கூறு. இப்போ ரெண்டு பேரையும் சேர்த்து நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். எப்படி? அப்போ ஆதியில் தேவன் ஆதாமை உருவாக்கி ஏற்ற துணையை உண்டாக்கி அவர்கள் இசைந்து தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறும்படியாக ஏதனை விட்டு கடந்து போகிறாங்க. முந்தின ஆதா முந்தின ஏவாள். மனைவி என்னானா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவியில் என்னாச்சு, மரித்து போன நிலமை, மரித்த நிலமை. ஏவாள் வந்து மரித்த நிலமை, ஆதாம் வந்து மரித்த நிலமை. பிந்தின ஆதாமாக வந்து அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். யாரை உயிர்ப்பிக்கிறாரு, யாரை உயிர்ப்பிக்க வந்தார், யாரை உயிர்ப்பிக்க வந்தார், யாரை உயிர்ப்பிக்க வந்தார், யாரை உயிர்ப்பிக்க வந்தார், நான் கையை கட்டி நின்னுக்கிறேன், நீங்களே சொல்லுங்க. மரித்தவர்களையா, நம்பலையா, மறித்தவர்களையும் அவர் உயிர்ப்பிக்க வரல, நம்மளையும் உயிர்ப்பிக்க வரல, அவர் மனைவியை உயிரோடு எழுப்ப வந்தார், அவர் மனைவியை உயிரோடு எழுப்ப வந்தார், உண்டா இல்லையா? அதனால தான் பவுல் சொன்னார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். செத்துப்போனவங்களெல்லாம் எழுப்பி அவருக்கு என்ன பிரயோஜனம், செத்துப்போன எல்லாரையும் எழுப்பி என்ன பண்ணணும், வசனம் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம இந்த தியானங்களுக்குள்ள கொண்டு வரணும். முந்தின ஆதாமாக இருக்கும் பொழுது மனைவி எப்படி கடந்தா,
மரித்த நிலமை. முன்னே முன்னாடி சபை இருந்துச்சா இல்லையா? முன்னாடி சபை இருந்ததா? அந்த சபை யாரு? மனவாட்டி. முன்னாடி சபை இருந்தது. எப்போ? இயேசு கிறிஸ்துவின் காலங்களுக்கு முன்பாக, அவருடைய ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்பாக சபை இருந்தது. மனவாட்டி மரித்த நிலமை. அது மாதிரி ஒரு வசனத்தை புலம்பலில் வாசிக்க முடியும். வாசிங்க, புலம்பல் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் ஒரு வசனம் அந்த மாதிரி எழுதியிருக்கிறத கவனிக்கலாம். வாசிங்க, புலம்பல் 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிங்க பார்ப்போம். ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, போதும் விதவைக்கு ஒப்பானாலே அப்படின்னு இருக்கு. ஏன்? ஆதாம் மரித்த நிலைமை மனைவி புருஷனை இழந்திருக்கிறதற்கு ஒப்பானது. விடுதலை இல்லை, அடிமைத்தனம். ஜனம் பெருத்த நகரி, ஒரு பெரிய சந்ததி, விதவைக்கு ஒப்பானாலே, மரித்து கிடக்கிறாளே. விதவை யாரு? யாரம்மா விதவைன்னு சொல்லுவாங்க? யாரை விதவைன்னு சொல்லுவாங்க? அப்போ இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு அப்போ யாரை சொல்லுவாங்க? புருஷனை. அப்போ இன்றைக்கி புருஷனை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, விதவைன்னு சொல்ல முடியுமாண்ணா? முடியாது. கிறிஸ்துவனிடத்தில் வந்தவங்க அவர்கள் பிள்ளை பேரினாலே ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இருக்கிற விதவைகள், மாம்சத்தின்படி பேசுவோம், இன்றைக்கு இருக்கிற விதவைகள், புருஷன் இல்லாதவங்க, இன்றைக்கு இருக்கிறவங்க குமாரனோடு கூட மணமுடிக்கும் பொழுது, குமாரனோடு கூட இணைக்கப்படும் பொழுது, அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருவரும் ஒரே மாம்சமான பின்பு சுவிசேஷத்தினாலே அவர்கள் அநேகரை ஆதாயப்படுத்தினால், அந்த சுவிசேஷத்தினால் அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். அவர்களுக்கு தாயும் தகப்பனுமாக தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கி மாம்சத்தின்படி நிறைய விதவைகள் இருக்கலாம், சபையிலே 1-2 பேர் இருக்கலாம். இது மாம்சத்துக்கு பார்க்குறவங்களுக்கு தானே தவிர, உங்களுக்கு ஒரு மணவாளன் உண்டு, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த மணவாளனோடு கூட நீங்கள் மணமுடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு ஏற்ற துணையை அவர் என்ன பண்ணாராம்? உண்டாக்கினாராம். இப்போ அவருக்கு ஏற்ற துணையாக அன்னைக்கு முந்தினாதான் முந்தின ஏவாள், அது மரித்த நிலைமை, ஜனம் பெருத்த நகரி, விதவைக்கு ஒப்பானாலே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே பிந்தின ஆதாமாக அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாக அவர் வந்தார். யாரை உயிர்ப்பிக்கிறாரு? யார என்னங்க? யாரை நம்ம பாட்டு கத்திக்கிட்டு இருக்கோம்? யாரை உயிர்ப்பிக்க வந்தார்? மரித்தவர்களை, எண்ணெயை, நம்பை. நீங்கள் சொன்னதில் தப்பே கிடையாது. இதனுடைய உள் அர்த்தம் முழுமை, மனைவியை உயிரோடு கூட எழுப்பும்படியாக மணவாளன் என்ன பண்ணியிருக்கிறாரு? உயிரோடு கூட வந்திருக்கிறார். அதற்கு ஒரு விலை செலுத்தினார் அவர். அவருக்கு ஒரு விலை கொடுத்தார். என்ன கொடுத்தார் விலை? என்ன கொடுத்தாரு? சும்மா கொடுக்கல. ஜீவனை இருக்கிற சாவுலையே ரொம்ப ஈஸியான சாவு எது தருமா? டபாக்குன்னு தலையை வெட்டுறது, டிமில்னு துப்பாக்கியில் சுடுறது. உண்மையிலே சொல்கிறேன், அது அதெல்லாம் ரொம்ப சாதாரண சாவு. நமக்கு தான் தலையை வியூ தலையை வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு ஒரு தலையை டப்புன்னு கட் பண்ணுற அந்த 2 செகண்ட் தான் உங்களுக்கு வலி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் தோலை பிச்சு ஈட்டியில் குத்தி, ஆணி அடித்து, முள்ளை குத்தி, தர தரன்னு இழுத்துட்டு போய், மேலே பெரிய வெயிட்டை வச்சு, உயிர் போகிற வரைக்கும் பண்ணுறதுக்கு ரன்ன வேதனை இருக்குது பாருங்கள். இதை விலையாக கொடுத்தாரு. இதை விலையாக கொடுத்தாரு. சட்டை ஒரு தலையை வெட்டியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இருந்திருக்காது. எவ்வளோ பெரிய விலையை கொடுத்தார்? எதுக்காக? எதுக்காக? நான் செத்து போயிட்டேன்னு நினச்சி என் மனைவி விதவியாக இருக்கா? நான் செத்து போயிட்டேன்னு நினச்சி அவள் தனிமையாக இருக்கா? நான் செத்து போயிட்டேன்னு நினச்சி அவள் கண்ணீரோடு இருக்கா? நான் உயிரோடு கூட தான் இருக்கிறேன்றதை நிரூபித்து மனைவியை உயிரோடு கூட எழுப்பும்படியாக செய்த குற்றங்களுக்கு பரிகாரமாக தன் ஜீவனையும் தன் இரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து தன் மனைவியை அவர் மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். இப்போ நம்ம யார் அவருக்கு? வைஃப். இப்போ சொல்லுங்க, ஏற்ற துணையாக நான் இருக்கிறேனா?
ஏற்ற நேரம் எனக்கு எங்கே சுற்றி எங்கே வந்து ஆணி அடிக்கிறாரு பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு அவர் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். இப்போ யார் வைஃபு? நான் மனுஷனை பற்றி சொல்லலை, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல்கிட்ட சொன்னார், ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன்ட்டு. இப்போ சொல்லுங்கள், அவர் அரவிந்த் சாமி மாதிரி இருப்பாரா? ஒரு ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு அவர் அரவிந்த் சாமி ரேஞ்சுக்கு இருப்பாரா? ஓரளவுக்கு இருப்பாரா? சுமாரா? அவர் போதுமா நமக்கு? அவர் போதுமா? ஆப்பிரிக்க தேசங்கள்லாம் இயேசு வந்து கருப்பாக இருப்பார், படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இல்லை அப்படிப்பட்ட அவர் இருந்தால் போதுமா? நம்ம இங்கே சபைக்குள்ளே நெட்டு வேலை செய்ய மாட்டேங்குது, இல்லைன்னா நான் உங்களுக்கு கூகுளில் போட்டே காமிச்சிடுவேன் ஆப்பிரிக்கா இயேசு எப்படி இருப்பார்னு. பண்டங்கரேன்னு சுருள முடியோடு கூட நீக்கிறக்கிற மாதிரி இருப்பார். அவங்க அப்படி வரைஞ்சி வச்சுக்கிட்டாங்க. அவருக்கு மனைவியாக போகலாமா? நல்லா கவனிங்க, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, குமாரன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவருக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னார். அதை விடுங்க, முந்தின ஆதாம் முந்தின ஏவாளை விடுங்க, பிந்தின ஆதாமாக உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இப்போ வந்திருக்கிறார். இப்போ அவருக்கு யார் தேவை? யார் தேவை? மனைவி தேவை. சுவிசேஷத்தில் பிள்ளைகளை பெற்றெடுக்க தேவனோடு கூட உறவில் இருக்கிற மனைவி தேவை. இப்போ அந்த மனைவியாக சபை இருக்கிறபடியினால் ஏற்ற துணையாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறாரே, அந்த ஏற்ற துணையாக ஏற்ற மனைவியாக நான் இருக்கிறேனா அப்படின்னு இப்போ யார் முடிவு செய்யணும்? மாப்பிள்ளை போட்டால் உங்களுக்கு வந்திருக்கு, இப்போ பார்த்து நீங்கள் தான் முடிவு செய்யணும். தேவன் மாப்பிள்ளை போட்டால் கொண்டாந்து கொடுத்துட்டாரு. ஆமாம், இவருக்கு வந்து சபையை வந்து சொல்கிறாரு, மனவாட்டியாக ஏற்படுத்த போகிறேன், இவருக்கு நான் வந்து உங்களை பொண்ணு பார்க்க போகிறேன், ஏற்ற துணையாக உங்களை நான் செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஏற்ற துணையாக இருக்கிறோமா? எங்கே கொண்டாந்து நீ போடுறாரு பாருங்க. அதுதான் பவுல் இங்கே எழுதினார், தேவன் அதை தான் எதிர்பார்க்குறார். அப்போ என் தேவனோடு கூட ஒரு துணையாக நான் அவரோடு கூட இணைகிறதற்கு என் தகுதிகள் என்ன? ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு. என்ன டைம் கொடுக்குறாரு? என்ன டைம் கொடுக்குறாரு? மனைவியானவள் தன்னை சிங்காரித்து கொள்ள, மனைவியானவள் தன்னை அலங்கரித்து கொள்ள, மனைவியானவள் தேவனுடைய பார்வையில் கற்புள்ள கன்னியாக நிலைத்திருக்க நமக்கு நேரம் கொடுக்குறாரு. உன்னை நீ தயார்படுத்திக்கொள், உன்னை நீ சரிப்படுத்திக்கொள், உன்னை சபையை என் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு மனைவியாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பவுல் எழுதினார், கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன், இந்த ரகசியம் பெரியதுன்றார். இது ஒரு சீக்ரெட். நம்ம பப்ளிக்கில் பேசிக்கிட்டு இருக்கோம், ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்கோம், இது அநேகருக்கு புரியாது. இது அநேகருக்கு புரியாது. அதனால தான் சொன்னேன், ஏவாளம்மா ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள்னு சொல்லி ஆதியாகமில் நம்ம வாசிக்கிறோம். அதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும்பொழுது அருவறுப்புகளுக்கெல்லாம் தாயானவள்னு இருக்கும். அருவறுப்பு எங்கே தொடங்குது? முதல் அருவறுப்பு எங்கே தொடங்குது? ஏதேன் தோட்டத்தில் தொடங்குது. முதல் அருவறுப்பு ஒரு ஸ்திரீ நியமத்தை தான் தொடங்கிச்சு. ஏன் ஸ்திரீகிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆதாமுக்கிட்ட போவோமா பிசாசு, ஏன் ஏவாளுக்கிட்ட வந்தான் அப்படின்னு சொல்லும்போது, ஆதாம் தேவனோடு கூடவே இருந்தபடியினால் அவனை தொட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, அவன் நினச்சா தேவன்கிட்டே போய் நேரில் பேசுகிறான். தேவன்கிட்டே போக தெரிஞ்சவனுக்கு ஆதாம்கிட்ட போக தெரியாமல் இல்லை. அவனுக்கு தேவை என்னென்னா, பாவம் கர்ப்பம் தரிக்கணும், பாவம் கர்ப்பம் தரிக்கணும். கர்ப்பம் தரிக்கிறது ஆணால் முடியாது, ஒரு பெண்ணால் தான் முடியும், ஒரு பெண்ணால் தான் முடியும். உங்கள் பார்வைக்கு நான் ஒரு ஆண், ஆனால் என்னால் கர்ப்பம் தரிக்க முடியும். ஏன்னா நான் தேவனுக்கு நான் மனவாட்டி. புரியல உங்களுக்கு? உங்கள் பார்வைக்கு நான் ஒரு ஆண், உங்கள் பார்வைக்கு நான் ஒரு ஆண், என்னால் கர்ப்பம் தரிக்க முடியாது, ஆனால் கர்ப்பம் தரிக்க முடியும். ஏன் என்று சொன்னால், என் தேவனுக்கு நான் மனவாட்டி. அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய சதைக்கும் அவருடைய மாம்சத்திற்கும் நாம் உள்ளாக இருக்கிறோம், மனவாட்டி.
அப்போ தேவனுடைய வித்து எனக்குள்ள வரும்பொழுது சுவிசேஷத்திலே ஆணாக காணப்படுகிற நான் சுவிசேஷத்திலே பிள்ளைகளை பெற்றெடுப்பேன். அந்த வித்து உள்ள வந்ததுன்னா அது அப்படியே கர்ப்பம் தெரிக்கும். அப்போ ஏவாளின் இடத்துலயே சாத்தானுடைய அந்த கீழ்ப்படியாமையின் வித்து விழுந்த உடனே அது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்தது. அந்த பிறப்பித்தல் தான் ஆதாம். பாவத்துக்குள்ளாகி போனார், மரித்த நிலைமை. அப்போ ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னால் அது ஆவிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாமாக வந்து அதை நிறைவேற்றுகிறார். இப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் மனவாட்டியாகிய சபை ஏற்ற துணையாக தேவனுக்கு இருக்கிறதா, குமாரனுக்கு இருக்கிறதா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு ஆபத்தான காலகட்டங்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ப்ரைஸ்லா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது மாப்பிள்ளை ஒரு பொண்ணு பார்த்தாருன்னா ஒரு பார்க்குறாங்க, இது சரி வராதுங்க, என்ன பண்ணு வேற பாருங்க, என்னென்ன பார்க்குறாங்க, இதுவும் சரி வராதுங்க வேற பாருங்கள், 10-15 பார்ப்பாங்க, 10-15 வருஷம் கூட பார்ப்பாங்க. அது பார்த்து தான் இன்றைக்கி 25 வயசுலாம் பார்க்க ஆரம்பிச்சலாம். 30-35 வயசுலலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்குது. பார்த்து பார்த்து சரியில்லைன்னா ரிஜெக்ட் பண்ணு, கல்யாணம் பண்ணிட்டு கூட சரியில்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறான். அது எவ்வளோ பெரிய கொடுமை அது. அப்போ தேவன் வந்து தனக்கு பார்க்குற மனைவி சரியில்லைன்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? தேவனுக்கு மனவாட்டியாகிய சபை சரியில்லைன்னு சொன்னால், ஏன்னா அவர் ஓரளவுக்காவது அரவிந்த் சாமி அளவுக்காவது இருப்பார், எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்காவது இருப்பார் நான் நினைக்கிறேன், அப்படி தானே? அவருடைய அழகை நம்மளால் வர்ணிக்க முடியாது. வார்த்தை இல்லாத போது வார்த்தை இல்லாத விஷயங்களை நம்ம பேச முடியாது. அவருடைய அழகை வர்ணிக்க, அவருடைய அன்பை வர்ணிக்க, அவருடைய இரக்கத்தை வர்ணிக்க வார்த்தை இல்லை. வார்த்தை இல்லைன்னு போது நம்ம என்ன பண்ண முடியும், எவ்வளோ உயர்த்த முடியும், எவ்வளோ உச்சக்கட்டமாக உயர்த்த முடியும்? முடியாது. ஏன்னா இந்த பூமியில் நம்ம எவ்வளோ அழகெல்லாம் நம்ம பார்க்குறோம், அந்த அழகெல்லாம் அவர்கிட்டருந்து பிறந்தது தான். அப்போ அவர் எவ்வளோ அழகாக இருப்பார் நல்லா கவனிக்கணும். கத்தோடைய பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். ஏற்ற துணையை குறித்து நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். நான் தான் சொன்னேன், இந்த சப்ஜெக்டை தொட்டோம்னா சொன்னோம்னா ரொம்ப கஷ்டமானது தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம்னு தான் ஒரு முயற்சி எடுக்கிறோம். இன்னும் ஆழங்களாக போகலாம், உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, இன்னும் ஆழமாக போகலாம். அதனால தான் நான் சொன்னேன், நான் குடும்பத்தில் கணவன் முனையை பற்றி பேச வரல, சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும். சபை மனவாட்டி, கிறிஸ்து மனவாளன், அவருக்கு ஏற்ற துணையை தேவன் இப்பொழுது உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஏற்ற துணையாக நான் இருக்கிறேனா என்று சொல்லி நான் அந்த மாப்பிள்ளை போட்டால் வந்திருக்கு, இவருக்கு ஜோடியாக போகிறதுக்கு நான் தகுதியாக இருக்கிறேனா அப்படின்னு பார்க்கும்போது, தகுதி படுத்திக்க நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. உலகத்தில் அப்படி கிடையாது, பொண்ணு பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்கலன்னா அடுத்தவங்க பார்த்துருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு நேரத்தை கொடுத்துருக்கார், ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறார், ராஜ்யங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார், நம்மை சரி பண்ணி கொள்ள. ஏன் அந்த சௌந்தரியம் உள்ள புருஷனோடு கூட நாம் இணைவதற்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு அருமையான தருணம் இது. இயேசு அடிக்கடி மலையில் போய் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் தனிமையாக இருந்தார், தனிமையாக இருந்தார்னு சொல்லி வசனங்கள் வரும்போதெல்லாம் அது எனக்கு அப்போ புரியல. இப்போ பேசும்போது இப்போ தான் எனக்கு அது புரியுது, ஏன் தனிமையாக இருந்தார். அவர் மலையில் போய் அவரை ஜெபிக்கும் பொழுது அவர் வந்து தனிமையிலே இருந்தார் அப்படின்னு. தனிமையில் இருந்தானா ஏதோ தானாக இருந்தார் போல இருக்கு, தானாக அவர் மட்டும் போய் தனியாக போய் ஜெபம் பண்ணிடுறார். தனிமைன்னா அதை நம்ம உலகத்தில் அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, தனிமையாக இருந்தார்னா அவருக்கு ஏற்ற ஜோடி என்ன பண்ணலை, இவர் மறிக்காத வரைக்கும் அவருக்கு உண்டாகலை. இவர் மறிக்கணும், இவர் மறித்து ரத்தம் சிந்தப்பட்டால் தான் அவருக்கு ஏற்ற துணையை உருவாக்க முடியும். மனைவியை உயிரோடு எழுப்பணும், அதுக்கு ஒரு விலை கிரயம் செலுத்தி ஆக வேண்டியது இருக்குது. அப்போ மனைவியை வந்து அவர் மீட்டெடுக்கணும்னா மறிக்கணும். மறிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஜெபம் பண்ணும்போது தனிமையாக இருந்தார்னா அப்போ எப்படி இருக்கும் அது? என் வீட்டில் யார் மேலே நான் மட்டும்தான் இருக்கிறேன்னா நான் என்னவா இருக்கேன், தனிமையாக தான் இருக்கிறேன். மாம்சத்தின்படி வீட்டில் யாருமே இல்லைங்க, எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளியே இருக்காங்க, அங்கே இருக்காங்க, தனிமையாக இருக்கும். அப்போ இவர் வந்து ஜெபம் பண்ணும்போதெல்லாம் மற்ற மார்க்கு லூக்கா இதெல்லாம் வாசிக்கும் பொழுது அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் தனிமையாக இருந்தார். தனிமையாக இருந்தார்னா தனியாக போய் நின்று ஜெபம் பண்ணன்றது பார்வைக்கு அது எழுத்துக்கு அப்படி தெரியும். ஆனால் ஸ்பிரிச்சுவலாகவே பார்க்கும் பொழுது மனைவி மறித்த நிலைமை, உயிர்ப்பிக்கணும், இவர் மறிக்கணும், இவர் மறித்து உயிர்ப்பிக்கணும். அப்போ அது வரைக்கும் இவர் என்ன இருக்கிறாரு, தனிமையாக தான் இருக்கிறாரு.
அப்போ மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் மனவாட்டியாகிய சபை உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிற காரியம் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதுலேயே அவர் இன்னும் வந்து என்ன பண்ணலை, முழுமை பெறலை. ஏன், ஒவ்வொரு அவயவங்களாக கூட்டி கட்டப்பட்டு இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கன்சீவான உடனே ஸ்கேன் பண்ண போய் பார்த்தோம்னா, டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணும்போது அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு கருவை பார்த்துட்டு, இப்போ தான் மூக்கு வளருது, இப்போ தான் இருதயம் காது வளருது, இப்போ தான் மூஞ்சி வளருது, இப்போ தான் கை வளருது. ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா குழந்தை கை, நம்ம பிணைகாசு கையே பார்த்திங்கன்னா இப்போ ஒட்டிக்கிட்டு இருக்கோம், எல்லா சதையோடு ஒட்டிக்கிட்டு இருந்தோம். ஸ்கேன்லாம் இருக்குது, வளர்ச்சி இப்போ தான் அடைஞ்சிட்ருக்குது. இப்போ தேவனிடத்தில் நம்முடைய அவயங்கள் எல்லாம் கூட்டி இணைக்கப்பட்டு வரும் பொழுது அப்போ அவர் எப்படி இருப்பார், இன்னும் முடிவு பெறலை, ராஜ்ய முடிவு பெறலை. அப்போ இன்னும் அவர் என்ன பண்ணல, தன் மனைவி முழுமையாக அவயங்கள் இணைக்கப்படலை. ஏன், அநேகர் ஏற்ற துணையாக இல்லாதபடியினால் அவயவங்கள் இணைக்கப்படக்கூடாதபடிக்கு தேவன் அவர் மணவாளன் முழுமை பெற முடியாதபடிக்கு இன்னும் இருக்கிறது. அவரை முழுமை பெற செய்து அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டு மணவாளனும் மனைவாட்டியுமாக நாம் என்ன பண்ணணும், அந்த தேவ திட்டங்களுக்குள்ள நிறைவுக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு நம்மை தகுதிப்படுத்த வேண்டிய காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய குமாரனுக்கு நம்ம எல்லாம் மனைவியாக, ஒரே மனைவி, ஒரே சரீரமாக இன்றைக்கி அநேகர் இருக்கலாம், ஆனால் ஒரே சரீரமாக சபையாக மனைவியாட்டியாக மனைவியாக அவருக்கு நாம் என்ன பண்ணணும், ஜோடி பொறுத்தா சரியாக இருக்கணும். அதனால தான் பவுல் சொன்னார், ஒரே ஆவி ஒரே சிந்தை ஒரே இருதயம். சபைக்கு எழுதுறாரு, ஒரே ஆவி ஒரே சிந்தை ஒரே இருதயம், அவருடைய மாம்சத்துக்கு எலும்புகளுக்கு உட்பட்டவர்களாக நம்ம இருக்கணுன்றாரு. சபையை ஒரே சிந்தைக்குள்ளே வரணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறார். வரும் காலங்களுக்குள்ளாக நம்ம எப்படியாவது அவருக்கு ஏற்ற ஜோடியா அந்த மாப்பிளை விட்டக்கூடாது. ஒரு நாலு வீடு ரெண்டு காரு மங்களா இருந்ததுன்னா அவனை விட்டக்கூடாது, எப்படியா வளர்ச்சி போடணும்னு தோணுது இல்லை. அவர்கிட்ட செவ்வாய் கிரகம் இருக்குது, அவர்கிட்ட புதன் கிரகம் இருக்குது, பூமி அவருது தான், புள்ள கடல்லாம் அவருது தான். இந்த மாப்பிள்ளைக்கு மனைவியாக இருக்கிறதுல என்ன குறைச்சல், செவ்வாய் கிரகம்லாம் இருக்குங்க அவர்கிட்ட, புதன் கிரகம் இருக்குது, வியாழன் இருக்குது, நெப்டியூன் இருக்குது, யுரேனஸ் இருக்குது, ஏகப்பட்ட நட்சத்திரம் வச்சுருக்கிறாரு. அவருக்கு மாப்பிள்ளையா இருக்கிறதுல என்ன பிரச்சனை, சில பேர் நினைக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் நம்ம ஒப்பாட்டையை கூட இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அப்படிதான் கொஞ்ச நாளாக இருந்தாங்க. யாரு, பழைய உடன்படிக்கலாம் அப்படிதான் இருந்தாங்க, மனைவியே கிடையாது. ஆனாலும் தேவன் என்ன பண்ணாரு, அடிமைப்பட்டிருக்கிறாளே, அதனாலதான் ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு மறுமனையாட்டின்னு சொல்லி கொண்டு போனார் பாருங்க. அவங்க அப்படி தான் இருந்தாங்க, மறுமனையாட்டி. அது நம்ம ஊரில் டக்குன்னு புரியணும்னா சில பேருக்கு மறுமனையாட்டினா புரியாது, பப்பாட்டினா புரிஞ்சிடும், இன்னும் தெளிவாக புரியணும்னா கீப்பு அப்படின்னா டக்குன்னு புரிஞ்சிடும், ஆ கீப்பாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆகாரமாக அப்படி தான் இருந்தாங்க, மறுமனையாட்டியாக தான் இருந்தாங்க, வைப்பாட்டியாக தான் இருந்தாங்க. அது ஒன்றும் அசிங்கமான பேர் கிடையாது, நல்ல பேர் தான் அது. இன்னும் லோக்கல் லெவலில் இறங்கி பேசுகிறாங்க நான் பாளுங்க, ஸ்டெப்னி அப்படின்ட்டு. அதுவும் கெட்ட வார்த்தை கிடையாது, ஸ்டெப்னா அடிஷ்னலாக ஒன்று, அவ்வளோதான். என் காரில் கூட ஒரு ஸ்டெப்னி இருக்கு, எனக்கு இல்லை காரில் டயரு. நீங்கள் வேறு காரில் கூட ஒரு ஸ்டெப்னி இருக்கணும்னா நீங்கள் வேறு மாதிரி திங்க் பண்ணி எதையும் தெளிவாக பேசிடணும். அது வந்து என்னது, அது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது, அது ஒரு அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டயர். அது மாதிரி நிறைய பேர் நிறையா டயர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்குவோம், அந்த மாதிரி இருந்தாங்க பழைய உடன்படிக்கையில். ஆனால் புதிய உடன்படிக்கையில் தேவன் மறித்து உயர்த்தி தன் மனைவாட்டியை உயிர்ப்பித்து சொத்து பத்தெல்லாம் ஏராளமாக உண்டு, சரியா. அவருக்கு நம்ம உண்மையான மனைவியாக ஏற்ற துணையாக இருக்கிறதுக்கு நம்ம தகுதிப்படுத்துவோம், தயார்படுத்துவோம். அதுக்கு நமக்கு டைம் கொடுத்துருக்கிறார். எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாமா. கர்த்தர் நல்லவர், ஏற்ற துணையாக நம்ம இருக்கிறோமா என்பதை நீங்கள் முடிவு செய்து உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.